வெரி வைஸ் இன் சூசிங் ஹிஸ் விக்டிம்ஸ். ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Tamil Nadu உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வருடத்துக்குண்டான வரக்கூடிய நியூ இயர் 2024க்கு உண்டான டாரட் ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாரட் ரீடிங்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு லைட்டா இன்ட்ரோ கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தின அவ்வளோவா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க. ஸோ டாரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும், ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ்னால் வந்து இது நடக்கும் நடக்காது, அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ். இது வந்து வழிகாட்டுதல். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது, ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும், இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணனா எனக்கு பெட்டரா இருக்குமா, அந்த கைடன்ஸை கொடுக்கிறது தான் வந்து டாரட் ரீடிங். ஸோ 2024க்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும். நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டாரட் ரீடிங். இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம், ஜோதிடம் பார்ப்போம், சோழி பிரசன்னம் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது. ஸோ எதுக்காக ஜாதகம் பார்ப்போம், ஒரு கல்யாணம் ஆகுமா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டிலே ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். எப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், என்னோட படிப்பு எப்படி இருக்கும், என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல, அதே தான் வந்து டாரட் ட்ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம். ஸோ இந்த டாரட் ட்ரீடிங் மூலியமாக 2024 எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாமே இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர், யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க, 30 seconds. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய 2024 வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும், நல்ல படிக்கிறவங்கள இருந்தால் நல்லபடியாக படிக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 seconds நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த 2024 கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு 1111 மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். மகரம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2024 எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பயங்கர சூப்பர் டூப்பராக உங்களோட உழைப்பை கொடுப்பீங்க. உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்ற வந்து இந்த வருஷம் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும், இவ்வளோ உழைப்புக்கிறோமே நான் என்ன உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க ப்ரமோஷன் வாங்கி மேலே போயிருப்பாங்க, ஆனால் உங்களோட எனர்ஜி வந்து அதே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் உங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டே அண்ட் நைட்டு பாராமல் நீங்கள் உழைச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பார்ட்னரை இதில் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். புது பார்ட்னர் வந்து பெட்டர் ஐடியாஸை கொடுக்க மாட்டாங்க, அவங்க மணி இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. அவங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க தேவையில்லாத நிறைய புதுசாக குழப்புற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து ஜாலியாக வெளியே போயிடுவாங்க. திருப்பி உங்களால் வந்து வச்சிருந்த பழைய பேட்டர்னை
கம்பேக் கொடுத்து எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நியூ பர்சனோட நியூ ஐடியாஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கே வந்து பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓகே. ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா சின்ன சின்ன கிளாஷஸ் வந்து போகும். அந்த கிளாஷஸ் வந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சேர்ந்துருவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கண்டினியூஸாலாம் இருக்காது. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு சூரியனை பார்த்து ஒரு சின்ன வழிபாடு பண்ணுங்கள். சூரியனை வேண்டி கேட்டுட்டு நீங்கள் போங்க. இல்லை சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு பண்ண தெரியும், எக்ஸசைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அது வந்து நீங்கள் காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 டைம்ஸ் ஆகுது பண்ணுங்கள். உங்களால் நல்லா பண்ண முடியும் ஸ்ட்ராங்காக அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 21 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு 5-6 டைம் ஆகுது நீங்கள் டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணிடுவீங்க. நீங்கள் யோகா எக்ஸசைஸு ஒரு ஜிம் இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வாக்கிங் எக்ஸசைஸ் ஏதாவது உங்களோட செல்ஃப் கேரில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து உங்களோட செல்ஃப் கேர் வந்து ரொம்ப டூ லோவாக இருக்குது. அது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த அதாவது நியூ இயர் ரெசல்யூஷனாக நீங்கள் எடுத்துருக்கோங்க. நீங்கள் வாக்கிங் போகணும், நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணணும், நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் உங்களோட டயட் பிளான்ஸு இதில் வந்து ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மக்கள், இத்தனை நாள் வந்து உங்களோட ஃபேமிலி ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தவங்க, உங்களோட ஃபேமிலிக்குள்ளேருந்து அந்த சப்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைக்கிறனால சில விஷயங்கள் இத்தனை நாள் பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் வந்து சாதிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸில் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களோட ஈடுபாடு வந்து வேறு விஷயத்தில் தான் இருக்கும். வேறு வேலையில் வேலை பிஸ்னஸில் தான் வந்து உங்களோட ஈடுபாடு இப்போ போகும். ஸோ ஃபேமிலிக்குள்ளே அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வரணுன்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வேறு வேலைகள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் ஒன்றும் தப்பாக இல்லை, உங்களோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வேறு வேலைகள் பார்த்தாலும் உங்களால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். சில நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் இந்த வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் உங்களால் வந்து நல்ல இன்கம் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் சிங்கிளாகவே நீங்கள் பண்ணீங்கன்னாலும் பெட்டராக தான் இருக்குது. இல்லை பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா ஒன்றும் அதுவும் தடை இல்லை. உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரத்துக்கு, ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மலை பிரதேசங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இந்த வருஷம் அமையும். அது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு வருவீங்க. நல்லா அதாவது குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது, ஃபாரின் ட்ராவல்ஸு, இது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போவீங்க. இதே வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிப் பிளான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பண வரவில் நல்ல ஸ்ட்ராங்கான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருது. உங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் ஒரு இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உங்களால் நிற்க முடியல உங்களுக்கு அப்படின்னா, அதாவது இருப்பீங்க அந்த இடத்துக்குள்ளே ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே உங்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்காங்க, பேசுகிறாங்க, யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் பழிச்சுன்னு உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கண் முன்னாடி காட்ட வரும். பாலிட்டிக்ஸில் மெயினாக ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷம் வந்து அடிச்சு நவுத்திடுவீங்க. யார் இப்போ யார் இத்தனை நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றது இந்த 2024 உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங்காக அவங்களெல்லாம் வந்து உங்களோட சைட்லேருந்து நல்லா ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்கள வந்து கூட வைக்கிறதுக்கும் உண்டான எனர்ஜி ஸ்ட்ராங் இருக்கு. படிக்கிறவங்க வந்து இந்த வருஷம் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, நல்லா அதாவது அவங்களோட ஈடுபாடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிறனால மாற்றங்கள் வந்து ஏற்படும். உங்களுக்கு இது வரைக்குமே வந்து இப்போ போன வருஷங்களில் சில வாய்ப்புகள் வந்து நீங்கள் வேண்டான ஏதோ தவற விட்டுருக்கீங்க. அது ஒரு மேரேஜ் ப்ரொபோசலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ப்ரொபோசலாக இருக்கலாம், இது வேணாம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்கள். அதையே நீங்கள் திருப்பி பண்ணத்துக்கு உண்டான வாய்ப்பு, அந்த வாய்ப்பையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இந்த வருஷம் ஏற்படுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான பிரெடிக்ஷன்ஸ். Thank you. He's very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்துல பேசாத, ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaids, Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8